हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी आलू पराठा अदुक्कु ओरु कॉम्बिनेशन ओरु गार्लिक पोट्टु रैता दांग पाक्क पोरोम। इंद रैतावा 2 मिनिट्सला पन्नीरलाम। आलू पराठा एन्नोड स्टाइल ना पन्नीरुक्केन, कोंजम डिफरेंटा वदक्की पन्नीरुक्केन। इदु सिल पेर अप्पडे पोटेटोव वदक्काम पोडुवांग, ना कोंजम वदक्की दान पन्नीरुक्केन। इदु कोंजम वित्यासमा इरुक्कुम, टेस्टावुम इरुक्कुम। सो मुदल्ल इदुक्कु तेवैयाना पोरुल एन्नन्नु पात्तरलाम। ना वेंगायम पोट्टु वदक्की दान पन्नुवेन। अदुक्कु 3 वेग वच्चु वच्चिरुक्केन उरुलक्किळंगु, अप्पुरम 1 वेंगायम, 3 பச்சை மிளகாய், எள்ளு கொஞ்சோண்டு வதக்கும் போது போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் நார்மல் மசாலா பொடி தான், chili powder, coriander powder, கொத்தமல்லி கொஞ்சோண்டு. இப்ப கடாயில கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு இந்த பராட்டாக்கெல்லாம் எள்ளு போட்டு பண்ணா கொஞ்சம் வாசனையா இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. எள்ளு கொஞ்சோண்டு போட்டுட்டு எள்ளு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் வெங்காயம். நான் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா இந்த மாதிரி நறுக்கி சேக்கறேன். तो वेंगायम वदंगुं पोदे कुछ उन्टु उप्पु पोट्टु कोंगे। इले कार टीस्पून मंजपड़ी सेकरों। अधिक अपर कुछ उन्टु कोत्तमली नाई पिये सेत्त करें वेंगाय तोड़ा। ஏனா வாசனையா நல்லா இருக்கும் நமக்கு அந்த பராட்டால போடும்போது. அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொடி தான் சேர்த்துருவோம். நான் 1 டீஸ்பூன் இது தனியா தூள், அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு chili powder, நார்மல் chili powder தான் சேக்கறேன். சாவ்ளோதான். அதுக்கு அப்புறம் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கொஞ்சம் மசிச்சு வச்சிருக்கேன், அத சேக்கறேன் நானு. அது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயத்தோட எல்லாம் நல்லா mix ஆகணும் அது. ஏனா உருளைக்கிழங்கு நல்லா உங்களுக்கு மசிஞ்சா தான் நமக்கு பரோட்டா நல்லா கிடைக்கும். அதனால நான் அந்த மசிக்கிறது இருக்கும் இல்லையா, அந்த பாவ் பாஜி மேஷர், அதை வச்சு நல்லா மசிச்சிடுறேன். அப்பதான் அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கு அப்புறம் அந்த கொத்தமல்லி எல்லா மசாலாவும் அந்த உருளைக்கிழங்குல இறங்கி எல்லாம் ஒத்தாப்புல வரும் நமக்கு. சோ அவ்வளவுதான். ஏனா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால நம்ம பரோட்டா பண்ணும்போது குண்டு குண்டா இருக்கும், சரியா வராது. இப்போ உள்ளார வைக்க ஸ்டஃப்பிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மசிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்கனா போதும், சூப்பரா ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃப்பிங் ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பால் பாலா எந்த அளவுக்கு நம்ம ஆலூ பரோட்டா சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பால் பாலா புடிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும் நமக்கு. நான் இந்த சைஸ் அளவுக்கு எல்லா உருளைக்கிழங்கையும் நான் பால் மாதிரி புடிச்சு வச்சிருக்கேன். இப்போ சப்பாத்தி மாவு எப்பொழுதும் போல நான் பிசைஞ்சு இது மாதிரி உருட்டி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி நான் பிசைஞ்சு உருட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க ஆலு பரோட்டாக்கு, ரொம்ப குட்டியா வச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஸ்டஃப்பிங் சரியா இருக்காது. சோ எப்பொழுதும் போல நம்ம சப்பாத்தி இடுவோம் இல்லையா, அதே மாதிரியே இட வேண்டியதுதான். சோ இட்டுட்டு நடுப்புற இப்ப அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங்கை வைக்க போறோம். நம்ம வெச்சிட்டு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுன்னா எடுத்துருங்க அதை. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட் தான் அதிகமா இருக்கணும் கோதுமாவோட. இந்த மாதிரி பண்ணீங்கனா உருளைக்கிழங்கு உங்களுக்கு வெளியிலேயே வராது, ரொம்ப நல்லா இருக்கும். நான் எல்லா இடத்துலயும் உருளைக்கிழங்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வரும் நமக்கு. இத பாருங்க, உருளைக்கிழங்கு வெளியிலேயே வராது நமக்கு இந்த மாதிரி பண்ணும்போது. எக்ஸ்ட்ரா மாவு மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிருங்க, இல்லனா மாவு மாவா இருக்கும் உங்களுக்கு. சோ நார்மலா நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி இத போட்டு எடுக்க வேண்டியதா. ஆனா ரெண்டு பக்கமும் கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நீங்க எண்ணெய் இல்லனா நெய் விட்டுக்கோங்க, எந்த இது வேணுமோ அதை விட்டுக்கலாம் நம்ம. சோ இந்த மாதிரி செவந்து கொஞ்சம் உப்பி வருது பாருங்க. இந்த நேரத்துல தான் நான் வந்து நான் நெய் தான் விட போறேன் இதுக்கு. சோ நெய் விட்டீங்கனா கொஞ்சம் வாசனையா இருக்கும் நமக்கு. சோ ரெண்டு பக்கமும் நல்லா நெய்யை விட்டு அது கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆனானே எடுத்துற வேண்டியதாங்க. சோ சூப்பரான ஆலு பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடும். பா அவ்வளவுதான். பாத்தீங்கனா இதுல உருளைக்கிழங்கு தான் அதிகமா இருக்கணும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துல ஒரு பூண்டு போட்டு ரைத்தா பண்ண போறோம். அதுக்கு நான் தயிர் ஒரு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். தயிரை நல்லா mix பண்ணிக்கோங்க, கட்டியே இருக்க கூடாது. ஒரு 4-5 பல்லு பூண்டை நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு chili powder, உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி, உப்பு, அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணிரலாம். இத நான் கத்துக்கிட்டது வந்து ஒரு நார்த் இந்தியன் மகாராஷ்டிரா தான் கத்துக்கிட்டேன் இத. இப்ப நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கு அப்புறம் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த பூண்டு, இந்த திருவி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் chili powder எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுடலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் பூண்டு கொஞ்சம் போட்ட உடனே, ஏன்னா பூண்டு ரொம்ப வதங்கினா கசப்பு தன்மை வந்துடும். அவ்வளவுதான்.
அந்த சூட்டுலயே அந்த பூண்டு chili powder உப்பு பெருங்காய பொடிலாம் நல்லா வதங்கிரும் இந்த நேரத்துல வதங்கனதுக்கு அப்புறம் அந்த தயிரல நம்ம mix பண்ண வேண்டியதாங்க அவ்வளவுதான் ஆலு பரோட்டாக்கு இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்குங்க அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ரெகுலரா இதுதான் பண்றேன் நீங்க எல்லா பரோட்டாக்கும் இந்த garlic rice பண்ணலாம் சில பேர் என் friend நான் எங்க கிட்ட இருந்து தோசைக்கு கூட பண்ணிக்கறாங்க சூப்பரா இருக்குங்கறாங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆலு பரோட்டாவும் garlic rice-ஆவும் ஒரு நைட் டைம் டின்னரா சூப்பரா இருக்கும் இல்ல மார்னிங் பிரேக்பாஸ்டா கூட கொடுக்கலாம் நம்ம பரோட்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கற டென்ஷனே வேணாம் இந்த மாதிரி ரைத்தா பண்ணிட்டீங்கனா ஒரு பரோட்டா எக்ஸ்ட்ராவே இறங்கும் நமக்கு ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்